அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுவுக்கு உதவி செய்தல் என்பதன் விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருக்குரானுடைய நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனத்தில் இன் தன் என் சுருக்கும் நீங்கள் அல்லாஹுவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இப்படி குரானில் கூறப்பட்டிருக்கிறதே நாம் எப்படி அல்லாஹுக்கு உதவி செய்ய முடியும் என்பது இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தேவைகளற்றவன் அப்படி இருக்க நிச்சயமாக நம்மால் அவனுக்கு உதவி செய்யவே முடியாது அவனுக்கு நம்முடைய உதவியும் தேவைப்படாது அப்படி இருக்க அல்லாஹ் ஏன் இவ்வாறு கூறுகிறான் அன்பானவர்களே இவ்வசனத்தின் அடுத்த பகுதியாக ஒய் சபிது அக்குதாமக்கும் உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களையும் அழிப்பதற்காக எதிரிகள் படை திரட்டி வரும்பொழுது அவர்களுக்கு எதிராக போராட யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அடையாளப்படுத்துகிறான் அந்த கருத்தில் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் உங்கள் பாதங்களை அவன் உறுதியாக்குவான் என்று கூறுகிறான் இன்னும் அல்லாஹுக்கு நம்மால் எப்பொழுதுமே உதவி செய்ய முடியாது அல்லாஹ் சொன்ன வழிகாட்டுதல்களை அடிப்படையாக வைத்து நாம் நடப்பதுதான் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ற கருத்தில் வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் அவனுடைய உதவியை அவன் மூலம் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பை அவனுடைய அன்பை அரவணைப்பை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும் என்ற கருத்திலும் இதை விளங்கிக் கொள்ளலாம் மற்றபடி நிச்சயமாக அல்லாஹ் தேவைகளற்றவன் என்பதில் மாற்று கருத்தில்லை நாம் உதவி செய்வதால் தான் அல்லாஹுவால் இயங்க முடியும் என்று நம்புவது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான கருத்து எனவே அல்லாஹுவுக்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பாடுபடுவது அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது ஆகியவையே ஆகும் இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வரஹத்துல்லாஹ் வரகாத்து